Hi friends, in the video we are going to talk about Marachekku oil business. How to start it, how to start it, how to start the business. We will talk about this video. We will start business, we will follow the rules. Because if we follow the rules, we will follow the business. Now, we will start the oil sales business, we will follow the rules. First, market analyze. இப்போ வந்து நம்ம எந்த ஏரியால இருக்கோம் அதுல வந்து நம்ம oil sales business ஸ்டார்ட் பண்ணா நல்லா போகுமா போகாதா அப்படிங்கறத பத்தி first வந்து நம்ம market analyze பண்ணிக்கணும் ஓகேங்களா இரண்டாவது project report. இப்போ வந்து நம்ம ஒரு business ஸ்டார்ட் பண்றோம்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு project மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்னென்ன machine எல்லாம் வாங்குறோம் அதுக்கு எவ்வளவு amount ஆகும் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து முன்னாடியே வந்து ஒரு report மாதிரி எடுத்து வச்சுக்கணும் மூணாவது finance arrangement இப்போ வந்து நம்ம business start பண்றோம்னா கடைசி நேரத்துல போய் நம்மளால amount வந்து ரெடி பண்ண முடியாது முன்கூட்டியே அந்த business க்கு தேவையான amount வந்து நம்ம அளவுக்கு ரெடி பண்ணி வெச்சுக்கணும் ஓகேங்களா நானாவது ஒரு business start பண்றோம் அப்படினா அதுக்கு வந்து first license வாங்கணும் அந்த license வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த business-அ registration பண்ணி வெச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒரு petrol pump ஆரம்பிக்கணும்னு வெச்சீங்களே இப்போ நம்ம ஏரியால வந்து நம்மள பாட்டு இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஏரியால அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா லைசன்ஸ் தருவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் லைசன்ஸ் வாங்கிக்கணும் அதுக்கு முன்னாடி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நம்மளால லைசன்ஸ் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா போயிடும் இப்போ வந்து நம்ம மரச்செக்கு ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மரச்செக்கு எண்ணெய் ஆடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிஷின் வாங்கணும் ஓகேங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,000 ஓகேங்களா இப்போ நம்ம 80,000 கொடுத்து ஒரு மிஷின் வாங்கினா அதுல வந்து நம்மளால எவ்வளவு இன்புட் போட்டு அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இன்புட் இப்போ வந்து நம்ம ஒரு 80,000 போட்டு மிஷின் வாங்கினோம்னா அதுல வந்து எவ்வளவு இன்புட் தர முடியும் பாத்தீங்கன்னா 15 கிலோ நிலக்கடலை போட முடியும் ஓகேங்களா இப்போ 15 கிலோ நம்ம நிலக்கடலை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு நிலக்கடலை எண்ணெய் வரும் அப்படின்னு பாக்கணும் ஓகேங்களா இப்போ நிலக்கடலை எண்ணெய் பாத்தீங்கன்னா 15 கிலோவுக்கு 7 லிட்டர் அப்படின்னு தரும் ஒரு லிட்டருக்கு எவ்வளவு நிலக்கடலை தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 2.5 கிலோ வரையும் வந்து நிலக்கடலை தேவைப்படும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டர் தயாரிக்கணும்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையானது 2.5 கிலோ நிலக்கடலை இப்போ 1 கிலோ நிலக்கடலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா தோல் உரிக்காத 1 கிலோ நிலக்கடலை நம்மளுக்கு வந்து 45 to 60 இருக்கு ஓகேங்களா இதே வந்து தோல் உரிச்ச நிலக்கடலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 to 85 வரையும் இருக்கு ஓகேங்களா ஒரு லிட்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா 2.5 கிலோ தேவைப்படுது அப்ப 225 ரூபா தேவைப்படுது தோராயமா ஓகேங்களா இப்ப வந்து ஒரு லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணா நம்ம ரா மெட்டீரியலாவே 225 ரூபா நம்ம போட்டுறோம் ஓகேங்களா ரா மெட்டீரியலுக்கு மட்டும் இப்ப வந்து ரா மெட்டீரியல் மட்டும் 225 ரூபா போட்டோம்னா மீதி நம்மளுக்கு இருக்கிற காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் பில் செலவு ஓகேங்களா கரண்ட் பில் செலவு ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு எவ்வளவு செலவு பாத்தீங்கன்னா 5 ரூபா தான் ஆகும் ஏன்னா நம்ம ஒட்டுக்கா 15 கிலோ போடுறோம் இல்லைங்களா 15 கிலோ போடும்போது அதுக்கு மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னாவே நம்மளுக்கு ஒரு லிட்டருக்கு 5 ரூபா தான் வரும் அப்ப 230 ரூபா அதுல செலவாயிருச்சு ஓகேங்களா இப்போ வந்து 230 ரூபா செலவாயிருச்சுன்னா மீதி நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா கரண்ட் ட்ரெண்ட்ல எவ்வளவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட்டு 290 ரூபா வரையும் விற்கிறாங்க ஓகேங்களா ஒரு லிட்டர் இப்போ 230 ரூபா நம்மளோட கையில இருந்து அமௌண்ட் போட்டுறோம் ரா மெட்டீரியல் நம்ம கரண்ட் பில் செலவு அதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்ப 290 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு வரும் இப்போ வந்து 60 ரூபா நம்மளுக்கு நிக்குது நிலக்கடலை ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம்னா அது வந்து நல்லா ஹைஜீனிக்கா இருக்கணும் அதுல வந்து எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது அப்பதான் வந்து நம்ம சொல்ற ரேட்டுக்கு நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் வாங்குவாங்க அவங்க வாங்குறது இல்லாம இன்னொரு 2-3 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து 150 லிட்டர் என்ன சேல்ஸ் பண்ணா ஒரு மாசத்துக்கு நம்ம 600 லிட்டர் சேல்ஸ் பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது 60 ரூபா கிடைக்குது இல்லைங்களா ஒரு லிட்டருக்கு 60 ரூபா நம்மளுக்கு டோட்டலா மாசம் வந்து நம்மளுக்கு 36,000 ரூபாய் லாபம் வரும் ஓகேங்களா இப்ப வந்து நம்ம அதுல மட்டும்தான் அமௌண்ட் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இருக்காது நிலக்கடலையை அரைச்சி நம்ம எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல எக்ஸ்ட்ரா பொருள் இருக்கு இல்லைங்களா அதுதான் அந்த சக்கை அதை வந்து நம்ம புண்ணாக்கா யூஸ் பண்றோம் ஓகேங்களா மாட்டுக்கள்லாம் அதை வந்து நம்ம புண்ணாக்கா யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அதுல வந்து மாசம் நம்மளுக்கு 15,000 to 18,000 ரூபாய்க்குள்ள வர அமௌண்ட் வர வாய்ப்புண்டு ஓகேங்களா இந்த 18,000 எதுக்கெல்லாம் செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்ட் நம்ம வாடகைக்கு இருந்தா நம்ம ரெண்ட் தருவோம் அந்த சொந்தமாக தான் நம்ம ரெண்ட் தர தேவையில்லை ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது எப்படி ஒரு 5,000 ரூபா வரும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பெரிய இடமா நம்ம வந்து எடுக்க போறது இல்லை 5,000 ரூபா வாடகை உள்ள இடம் தான் நம்ம எடுப்போம் ஓகேங்களா 5,000 ரூபாயிலிருந்து 8,000
5000 ரூபாய் போச்சுன்னா நமக்கு 18000 மீதி எவ்வளோ இருந்தால் 13000 இருக்கும். அதில் 10000 ரூபாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ 46000 நம்ம கையில் இருக்கு ஓகேங்களா, அந்த 36000 பிளஸ் 10000 46000 கையில் இருக்கு, மீதி 3000 ரூபா நம்ம இந்த சில்லறை செலவு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்டர் பாட்டிலாம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குவோம் மாதம். நம்ம வந்து இப்போ 5 லிட்டர் கேன் இப்படி வந்து இல்லை டின்ல கொடுத்து கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா மாதம் வந்து நம்மளுக்கு 46000 ரூபா வரையும் கையில் நிற்கிறது ஓகேங்களா. இது வந்து ஸ்டார்டிங் லெவலில். இதே கொஞ்சம் நம்ம பிஸ்னஸை பெருக்கிட்டே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் சேல்ஸிங்கில் மட்டும் நம்மளுக்கு 50000 55000 வரையும் நம்மளுக்கு நிற்கும் ஓகேங்களா. அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.